இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மேல இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு சார் செக்யூர். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எங்கள் காலேஜ் பசங்க ஹைப்ரிட் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷார்ட் செக்யூர். இன்னைக்கு வந்து ஹைப்ரிட் பவர் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். பொதுவாக வந்து ஹைப்ரிட் பவர் சிஸ்டம்னா ஒன்று ரெனியூபிள் எனர்ஜி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துட்டு டீசல் பவர் பிளான்ட் இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஜின் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டுமே ரெனியூபிள் எனர்ஜி பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எக்னைட் இல்லையா வீட் பவர் பிளான்ட், அது ஒன்று. இன்னொன்று சோலார் வீட் ரப் கான்சன்ட்ரேட்டர், சோலார் பேனல் வச்சு தான் எங்கள் இது வந்து எங்கள் காலேஜ் தேர்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கோம். இது இதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன லேபுக்கு வந்துட்டு ஒரு நாலு பேனல் நாலு லைட்டு வந்து பவர்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பார்க்கில் என்ன பார்க்க போகிறோன்னா விண்டு பவர் பிளான்ட் பற்றி என்ன, அதோட ஆப்ரேஷன் என்ன, அது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அந்த விண்டு பவர் பிளான்ட்டை வந்து என்னோட ஜூனியர் அருண்குமார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹி இஸ் மை ஜூனியர் அருண்குமார். அப்போ விண்டு பவர் பிளான்ட் பற்றி அருண்குமார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம பார்க்க போகிற விண்ட் ஜெனரேட்டர். விண்ட் ஜெனரேட்டர் வந்து 600 வாட் கெப்பாசிட்டி, 24 வோல்ட் வந்து ஏசி 30 to 230 வோல்ட் வரைக்கும் ஏசி சப்ளை பண்ணுவோம். இப்போ எல்லா சமாதிரியும் தான், எல்லா ஜென்ரேஷன் பவர் பிளான்ட் மாதிரியும் இந்த பவர் பிளான்ட்டும் என்னென்ன வாட்டர் யூஸ் பண்ணுவோம், ஃபைபராக இல்லைன்னா ஏர் யூஸ் பண்ணுவோம், இந்த ஏர் அந்த இன்னொன்று தெர்மல் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்னன்னா ஏர் இருக்குது. இந்த ஏர் என்ன பண்ணுவோம்னா ப்ரைமரோ யூஸ் ஆகும். இந்த ப்ரைமோ ஏரை வந்து நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி இங்கே கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஏரை கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஜென்ரேட்டர் தேவைப்படும். ஆனால் ஏர் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக என்ன ஆகுதுனா நம்மளுக்கு பிளேட் யூஸ் ஆகும், விண்ட் ஜென்ரேட்டர் யூஸ் ஆகுது. இந்த பிளேட் என்ன ஆகுனா ஒவ்வொன்றும் வந்து சம் ஆங்கிள்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இது எதுக்காகனா இப்போ வந்து விண்டு வந்து ஆக்ட் ஆகும்போது வந்து நம்மளுக்கு ரொட்டேஷன் தேவைப்படுது. ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு விண்டு வந்து ஜென்ரேட் ப்ரைமர் ரன் பண்ணி ப்ரைமோவர்லேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கியர் பாக்ஸ் இருக்குது. கியர் பாக்ஸ் மூலமாக ஆல்டர்னேட்டர் 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் கனெக்ட் ஆகுது. அது ஆல்டர்னேட்டிவ் சப்ளை கொடுக்குது. அது என்ன பண்ணணும்னா ரன் ஆகி நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம ஒர்க் பண்ணுறது. இதுதான் இதோட கான்செப்ட், பேசிக் ஒர்க்கிங் கான்செப்ட். இது என்னன்னா நம்மளுக்கு காற்று வந்து ஒரு டேரக்ஷன் மட்டும் அடிக்காது, எல்லா டேரக்ஷன்லையும் இருக்கும். 360 டிகிரியில் எந்த டேரக்ஷன் வேணாலும் அடிக்கும். இப்போ நம்மளுக்கு 360 டிகிரியும் திரும்பி தான் ஆகும். அதுக்காக என்ன ஆகுதுன்னா வெயில் யூஸ் பண்ணிட்டோம். இந்த வெயில் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு எந்த டிகிரியில் காத்திருக்கிறதோ அந்த டிகிரி ஏற்றாப்பி நம்ம விண்டை வந்து திருப்பி விட்டுரும். இதனால் நம்மளுக்கு என்னன்னா எந்த டேரக்ஷன் காத்தடிச்சாலும் சரி நம்ம விண்டை திரும்பிட்டோம். அதனால் நம்மளுக்கு எஃபிஷியன்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து கியர் பாக்ஸ் இருக்கும். இந்த கியர் பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து லோ ஸ்பீடு, அதாவது விண்டு வந்து ஹை ஸ்பீடு இருக்கும், லோ ஸ்பீடு இருக்கும். லோ ஸ்பீடு யூஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஜென்ரேஷன் இருக்கும், அதுக்காக கியர் பாக்ஸ் இருக்கும். இந்த கியர் பாக்ஸ் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஸ்டோவ் ஓடுறதை வந்து ஸ்பீடு பண்ணி தரும். இந்த ஸ்பீடு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், அதே மாதிரி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இது ஹை ஸ்பீடு போகும்போது இருந்தாலும்னா நமக்கு பிரேக்கிங் தேவைப்படுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு மட்டும் இது வந்து லோ பவர் ஜென்ரேஷன், அதனால வந்து கொஞ்சம் மெக்கானிக்கல் டெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, அதாவது 12 மீட்டர் பர் செகண்டில் வந்து நம்மளுக்கு ரேட்டட் அவுட் தரும். இது வந்து 64 வரைக்கும் தாங்கும். ஆனால் நம்மளுக்கு 20 வோல்ட், அதாவது ஏசியில் வந்து 30 வோல்ட் 20 வோல்ட் ஜென்ரேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு உள்ள பிரேக்கிங் சர்க்யூட் இருக்குது. இந்த பிரேக்கிங் சர்க்யூட் என்ன பண்ணால் நம்மளுக்கு 3 ஃபேஸ், அதாவது ROIP, இந்த 3 ஃபேஸ் ஷார்ட் பண்ணால் என்ன ஆகும்னா நமக்கு டைனமிக் பிரேக்கிங் ஒர்க் ஆகும். டைனமிக் பிரேக்கிங் மூலமாக நமக்கு வந்து விண்டே ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் இந்த 3 ஃபேஸ் 3 ஃபேஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒயர் டேரக்டர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கே வந்து ஸ்லிப்ரிங்ஸ் யூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து ஸ்லிப்ரிங் இருக்குது. இந்த ஸ்லிப்ரிங் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த டிகிரி லொக்கேஷன் ஆகும் சரி அந்த இடத்துல சில ஸ்லிப்ரிங்ஸ் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கனெக்ஷன் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த ரொட்டேஷன்லேருந்து அது டேரக்ட் கனெக்ஷன் இருக்கும். இது வந்து ஸ்லிப்ரிங் வந்து இது ரொட்டேட் பண்ணி ஸ்கிராச்சிங் மூவ்மெண்ட்டாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு என்ன எப்போ வேணாலும் நம்ம சப்ளை வந்து எடுத்துக்கலாம். பிஹெச் 0 டேட்டாக போது நம்மளுக்கு ஒன்றாகாது. இதோட ஸ்டார்ட் பண்ண தேவையானது வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் காற்று இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் ஆகும். 12 மீட்டர் பர் செகண்ட் காற்று அடிக்கும்போது வந்து ரேட்டட் ஸ்பீட் ஒர்க் ஆகும். ஸோ ரேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். 50 ஓவர் வரைக்கும் ஸ்டான்ஸில் ஒர்க் ஆகும். தேங்க்யூ.